அடிப்படை சத்தியங்கள் என்கிற அஸ்திபார உபதேசங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் அடுத்த ஒரு காரியத்திற்கு நேராக போகப் போகிறோம் எவரையர் நிறுவம் பதினோராம் அதிகாரத்தில் இந்த நாட்களில் விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஆண்டருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் என்றால் அது தேவனுக்கு ஏற்ற இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு விசுவாசம் தவறான விதத்திலே போதிக்கப்படுகிறது உலக காரியத்திற்காக சாதாரண விஷயங்களுக்காக மாத்திரமே உலக செழிப்புகளுக்காக மாத்திரமே விசுவாசத்தை குறித்து போதித்து இன்றைக்கு விசுவாசத்தின் மேன்மையான விசுவாசத்தை தேவ புரிந்து கொள்ள முடியாத நிலைமைக்குள் இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறது ஆகையினாலே விசுவாசம் என்றால் என்ன தேவ சமூகத்தில் தேவனுக்கேற்ற விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தில் வெற்றி பெற்ற தேவ மனுஷைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த பதினோராம் அதிகாரத்தில் தியானிக்கிறோம் ஏன் இந்த இபிரையர் பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தையும் ஒவ்வொரு நபர்களுடைய விசுவாசத்தையும் நம்ம தனித்தனியாய் பார்த்து தியானிக்கிறோம் என்றால் அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் இவர்கள் எல்லாரும் தங்கள் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ரெண்டாம் வசனம் பதினோராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷர்கள் ஆண்டவரை சரியான விதத்தில் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நர்சாட்சி பெற்றார்கள் இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியம் நர்சாட்சி பெறணும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால் பெறுகிறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் ஆண்டவரால் நர்சாட்சி பெறுகிறது உன் சரியான விசுவாசம் என்று சொல்லி நீ சரியாக என்னை விசுவாசித்தாய் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நர்சாட்சி பெறணும் இந்த முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குற நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை விட நர்சாட்சி பெற்றவர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆசிர்வாதத்தையும் சுதந்திரித்தார்கள் ஆனால் நர்சாட்சி பெற்றார்கள் என்பது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதனாலே இந்த நர்சாட்சி பெற்றவர்களுடைய இந்த நல்ல விசுவாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படி விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே எந்த காரியத்திலே விசுவாசித்து நற்சாட்சி பெற்றார்களோ அதே விதமாக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவரும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் நல்ல கவனிக்கணும் ஆண்டவரிடத்திலே நற்சாட்சி பெறுகிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியுமே தவிர ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஒருத்தர் ஆசிர்வதிச்சிட்டார் உலக காரியத்தில் ஆசீர்வதித்தான் அவன் கண்டிப்பாக பரலோக கேரண்டி கேரண்டியெல்லாம் கிடையாது ஆனால் ஆண்டவர் ஒருவனை நர்சாட்சி கொடுக்கிறார் என்றால் அவன் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள் வருவான் ஏன்னால் நீங்கள் கர்த்தர் கடைசி நாளிலே பரலோகத்துக்குள் நுழைகிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லவில்லை நர்சாட்சி தான் கொடுக்கிறார் படிக்க வேண்டாம் மற்றையோ இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய ரெண்டு வசனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊடிய காரணே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் நர்சாட்சி கொடுத்துதான் அவனை பரலோக ராஜ்யத்துக்குள் எடுக்கிறார் புரிதல் அப்போ நர்சாட்சி பெறுகிறவன் தான் பரலோகத்தில் நுழையிறாங்க இதுதான் உண்மை அதனாலே நாம் விசுவாசத்தில் சரியாயிருந்து ஆண்டவரிடத்துல நர்சாட்சி பெறணும் அதுதான் நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது அதனாலே நாம் தொடர்ந்து நாம் முதலாவது ஆபையனுடைய விசுவாசத்தை பார்த்தோம் அந்த ஆபையளுடைய விசுவாசம் ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அதற்கொப்பனையாக அவன் அதை விசுவாசித்து அதற்கொப்பனையாக ஒரு ஆட்டை அவன் பலி செலுத்துகிறதை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்த்தோம் ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான் என்று பார்த்தோம் அதே போல் நம் மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்படுகிற கடைசி காலம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை நம் சந்ததியிலே கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கப் போகிறது ஏன்னா அதற்கான எல்லா அடையாளங்களும் நேரடியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அந்த விசுவாசம் கிரியை செய்யும் அந்த விசுவாசத்தை நிமித்தம் அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அது மாத்திரமல்ல அவன் தேவனுடைய நீதியை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் என்னும் வேதம் சொல்லுகிறது அடுத்தது நம்ம நோவாவுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்தோம் நோவாவுடைய வாழ்க்கையிலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று அவன் மழைனா என்னென்னு தெரியாத பொழுதும் ஆண்டவர் மழை குறித்து பேசினார் அவன் அதை விசுவாசித்து பேழையை உண்டு பண்ணி வரப்போகிறதான இருந்த வரவிருந்ததான நியாய தீர்ப்புக்கு தன்னை தப்புவித்து கொண்டான் அப்போது நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிறோம் ஆண்டவர் அவனுக்கு பேடையை கட்ட சொன்னார் அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கட்டி நம்ம காத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நிச்சயமாகவே அப்பொழுது நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிப்பார் இப்படி நாம் வரிசையாக பார்த்துட்டுருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறது ஆம்பரகாமுடைய விசுவாசம் இந்த ஆபரகாம்புடைய விசுவாசத்தை குறித்து நிறைய இருக்குது அதனால் அது இன்றைக்கு ஒரே நாளிலே முடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை கருத்திற்கு சித்தமான அது நாளைக்கு கூட இந்த ஆபிரகாம்புடைய விசுவாசத்தை குறித்து தொடர வேண்டி வரும் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு முக்கியமான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் எபிரேயர் கடுதிற நிருபம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ் அவன் புறப்பட்டு போனதான இடம் அடுத்த ஒன்பதாவது சேர்த்து படிக்கிறேன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் இந்த எட்டாவது வசனத்தை இன்றைக்கு நம்ம முக்கியம் முதல்ல பார்க்க போகிறோம் பின்பு சில வசனங்களை கவனிக்கலாம் விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் இதுதான் விசுவாசம் இப்போ அவனுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் அவனை ஊர் என்கிற கலத்தையருடைய தேசத்திலிருந்து அவனுடைய எழுபத்தைந்து வயது இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைத்தார் அப்பொழுது ஆபரகாம் புறப்பட்டு வருகிறான் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு நீ எந்த இடத்தை உனக்கு கொடுப்பேன் உன்னை எங்கே அழைத்து செல்ல போகிறேன்னு ஆண்டவர் சொல்லலை கிளம்புன்னு சொன்னார் கிளம்பிட்டான் எங்கே போய் சேரப்போகிறோம் அந்த இடம் எப்படி இருக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது தான் புறப்பட்டு போகும்பொழுது அந்த இடம் தான் எங்கே போகிறேன் என்று சொல்லி அவன் தெரியாமலேயே அந்த இடத்திற்கு அவன் புறப்பட்டு போனதாக வேதம் சொல்லுகிறது தான் புறப்பட்டு போகும் அவன் எங்கே போகிறோம் என்று அவனுக்கே தெரியாது தான் அங்கே பார்க்கும்பொழுது சுதந்திரமாய் பெறப்போகிறதான தேசத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் இதுதான் விசுவாசம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புகிறீர்கள் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்போ யாராவது உங்களை கேட்குறேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க கடைக்கு போகிறேன் எங்கே போறீங்க ஊருக்கு போகிறேன் எங்கே போறீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க சர்ச்சுக்கு போகிறேன் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறோம்னா நமக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியும் நான் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறேன் நான் இப்போ கடைக்கு போயிட்டுருக்குறேன் ஏதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு காரியம் ஒரு இந்த இடம் டெஸ்டினேஷன் எந்த இடத்துக்கு நம்ம போய் சேர போகிறோம் எதுக்கு நம்ம போகிறோம்னு நமக்கு தான் நம்ம புறப்பட்டு போவோம் ஆனால் ஆபிரகாமை பார்த்து நீ எங்கேப்பா போயிட்டுருக்குறேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் எனக்கு தெரியாது எப்படி தெரியாமல் நீ போகிறேன் ஆண்டவர் என்னை அழைச்சார் சரி ஆண்டவர் அழைச்சா எங்கன்னு தெரியாது எங்கே நீ கேட்க வேண்டாமா நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார்னா அது நிச்சயமாகவே அவர் அழைத்து கொண்டு போகிற இடம் நல்ல இடமாகத்தான் இருக்கும் இதை குறித்து நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்கே போகிறேன் அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வசதியெல்லாம் எப்படி இருக்கும் எதை எ எதையுமே நான் கேட்க வேண்டியதில்லை ஏன்னா என் என் ஆண்டவரை நான் நம்புகிறேன் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவரை குறித்து எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னை எங்கே அழைத்து சென்றாலும் அந்த இடம் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் அவர் என்னை கொண்டு போய் விடுகிற இடம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அந்த இடம் நிச்சயமாய் மோசமாக இருக்க வாய்ப்பில்லை ஆகையினாலே நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவர் அழைத்திருக்கிற இடத்திற்குள் நான் போகிறேன் என்று சொல்லிதான் அவர் சொல்லுவான் இது நல்லா கவனிக்கணும் இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் அடி அருமையான ஒரு காரியம் ஆண்டவரை நீங்கள் வந்து அறிந்த பிறகு அவரால் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பின்பு உங்கள் வாழ்க்கையிலே அவரை குறித்த ஒரு முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் கத்தரை நீங்கள் முழுசமாக விசுவாசிக்கணும் அதாவது என் ஆண்டவர் என்னை குறித்து அவர் எனக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வார் ஒருபோதும் அவர் தீமை செய்வதில்லை அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மையாக தான் இருக்கும் ஒருவேளை அது ஆரம்பத்தில் சில காரியங்கள் வந்து இடரலாய் சில பிரச்சனையாய் ஒரு தீமையை போல சில விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் கூட என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றால் அதன் முடிவு எனக்கு உண்மையாகவே தான் இருக்கும் இதை நீங்கள் நல்லா புரியணும் கர்த்த நம்மை அழைக்கிற நம்மை நடத்துகிற காரியத்தை குறித்து நம்ம விசாரிக்க வேண்டியதோ சோதிக்க வேண்டியதோ அவசியமே கிடையாது அப்படி விசாரிக்கிறது சோதிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதனாலே பல பிரச்சனைகள் வரும் புரியுங்களா அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறீங்க உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார் அப்படி வரும் பொழுது மோசையின் தலைமையின் கீழ் அவர்கள் வந்து புறப்பட்டு வராங்க ஏறக்குறைய ஒரு மூன்று மூன்று மாதங்களுக்குள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் காணான் தேசத்தின் வாசல்கிட்ட வந்துட்டாங்க மோசையின் தலைமையிலே வந்துட்டாங்க அவர்களை கர்த்தர் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்கள் பிரயாணம் நடை பிரயாணம் நடந்து தேசத்தின் வாசலுக்கு வந்தாச்சு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே ஒரு காரியத்தை செய்கிறான் கற் அந்த ஜனங்கள் அவனுக்கு வந்து பிரபுக்கள் எல்லாம் அவனுக்கு வந்து சில ஆலோசனை கொடுக்குறாங்க தலைவனாக இருக்கிற மோசைக்கு நாம் இப்போ தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும் அந்த வழிகள் எப்படி இருக்கிறது அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம முதலாவது போய் நம்ம வேவுக்காரரை அனுப்பி சோதித்து பார்த்து அதன் பிறகு நாம் வந்து அதன் பிறகு நாம் தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி மோசைக்கு சில ஆலோசனை கொடுக்குறாங்க இது மோசி சொல்கிறான் இன்னைக்கு உபகம் முதல் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும் இது எனக்கும் நலமாக கண்டதுன்னு வார் மோசி இந்த இடத்துல தான் மோச அலர்ட்டாக இருந்திருக்கணும் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க கூடாது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு தேசத்தை கொண்டு போகிறார் கொடுக்கிறார் என்றால் அதை குறித்து சோதிக்க வேண்டியது கிடையாது அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் கொடுப்பார்னா கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆனால் அந்த இடத்துல ஜனங்களுடைய சொல் கேட்டு மோசே பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை வேவுக்காரர்களாக நாற்பது நாட்களுக்கு அவன் அனுப்புகிறான் அந்த நாற்பது நாட்கள் அவர்கள் போய் சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தி பரப்புகிறார்கள் இது எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அவர்கள் போய் வந்து அந்த தேசத்தை குறித்து பத்து பேர் துர்ச்செய்தி பரப்புகிறார்கள் அதில் யோசுவா அமைதியாக இருந்து விடுகிறார் காலை மாத்திரம் விசுவாசத்தோடு பேசுகிறார் ஆனால் காலை வார்த்தை அங்கே எடுபடல ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அது பத்து பேர் சொன்னதை கேட்டு புலம்பினார்கள் கடைசியில் என்னாச்சு நாற்பது நாட்கள் அவள் சுற்றி வந்ததை கத்தர் ஒரு நாளை ஒரு வருஷமாக கணக்கு வச்சு அதன் பிறகு நாற்பது வருஷம் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமந்து அவர்கள் அலைந்து திரியும்படி கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆரம்ப கால உடன்படிக்கை கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இதை அதிகாரம் அதிகாரத்தை நல்லா தெரிய முடியும் இப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்ம விசுவாசிக்கணும் அதை குறித்து நம்ம சோதிக்கணும் அதை குறித்து இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார் அதை குறித்து நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது இது வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா நம்ம அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து சிலதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் கர்த்தர் நம்முடைய லைஃப்பில் திடீர்னு பேசுவார் நம்ம எதிர்பாராத நேரத்தில் சில விஷயத்தை பேசுவார் அப்படி பேசும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில நேரத்தில் நம்முடைய மனது சங்கடப்படலாம் இது எப்படி நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து ஆண்டவர் சொல்லிட்டாருனா கண்மூடித்தனமாக அதில் நம்ம இறங்கிடணும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களிலே இப்படி பார்த்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படி தெரிந்து நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வரையிலும் கத்தரை பல இடங்களில் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக வச்சுருந்தார் ரொம்ப பிஸியாக வச்சிருந்தார் பல பெரிய பெரிய கிரவுண்டில் பெரிய மீட்டிங்ஸ் பெரிய பெரிய சபைகளிலும் பெரிய பெரிய கிரவுண்டில் ஓப்பன் மீட்டிங் இப்படிலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு ஆந்திராவில் நிறைய கூட்டங்களிலே கர்த்தர் பேச வச்சுட்டே இருந்தார் ரொம்ப பிஸியாக இருந்தது ஆனால் எதிர்பாராத நேரம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் வருஷத்தில் அந்த கடைசி பகுதி அக்டோபர் மாதத்தில் திடீரென்று ஒரே நாளில் தடவை சொன்னார் கத்தர் பேசினார் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிருந்தார் சொல்லி நீ ஆயத்தப்படணும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாய் அதாவது நீ மெய்ப்பனாக சபை மெய்ப்பனாய் இருந்து அந்த ஜனங்களை நீ காவல் காத்து நடத்தணுன்னார் அது சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் இது எப்படின்னு பெரிய காரியமாக இருந்தது ஏன்னா பிஸியாக எவாஞ்சலிஸ்டாக இருக்கிற ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் பிரசங்கத்தில் நான் போய் கொண்டு கூட்டங்களிலும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் திடீர்னு கர்த்தர் இப்படி சொன்னார் உடனே அந்த நாளிலிருந்து நான் டேட் கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணேன் உடனே நிறுத்தினேன் திருத்தி ஆண்டவர் சொன்னதற்கு உடனே கீழ்படுத்தியேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரௌடில் பேசிகிட்டு இருந்த நான் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் பேசி கொண்டிருந்த நான் திடீரென்று ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னால் பேசும்படியாக ஆண்டவர் காரியத்தை மாற்றினார் நான் அதை யோசிக்கல ஆண்டவர் சொன்னார் அவ்வளோதான் எதை நான் யோசிக்கல ஆண்டவர் சொல்லிட்டாரு அவ்வளோதான் அதற்கு உடன்பட்டேன் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கு அதன் மூலமாய் கர்த்தர் பார்க்கும் பொழுது செய்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி வருகிற காரியங்கள் அவருடைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய காரியங்களை ஒரு திட்டத்தோடு செய்கிறார் என்பதை போக போகத்தான் புரிய முடிந்தது அப்போ இது போல தான் உங்களுடைய லைஃப்லேயும் கூட சொல்லுகிறேன் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரகாமுக்கு நடந்தது போல தான் இருக்கும் ஆண்டவர் வந்து அவன் ஒரு நல்ல தேசத்தில் இருக்கிறான் செல்வ செழிப்போடு இருக்கிறான் ஆசீர்வாதமாக இருக்கிறான் நீ கிளம்புன்ட்டார் அந்த ஊழ் ஊர் என்கிற கல்தையுடைய தேசத்தில் அவன் நல்ல வசதியாக தான் இருக்கிறான் நீ புறப்படு நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வாண்டார் எந்த தேசம் அது எப்படி இருக்கோன்னு சொல்லலை ஆனாலும் ஆபிரகாம் அதை குறித்து யோசிக்காமல் உடனே அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் எதையும் விசாரிக்காமல் அவன் புறப்பட்டு வந்ததுதான் அவனை கோத்திர பிதாவாக தலைவனாக கத்தர் அங்கீகரிப்பதற்கு ஆசீர்வதிப்பதற்கு காரணமாய் அமைந்தது மோசை செய்த காரியம் எவ்வளோ பெரிய ஒரு விளைவை மோசமான விளைவை ஏற்படுத்தினது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அதனாலே இன்றைக்கு விசுவாசம் என்றால் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஆபரகாம் காண்பிக்கிற நற்சாட்சியுள்ள விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் விசாரிக்காதீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசுகிறாருன்னா தெளிவாக பேசுகிறாருன்னா நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை பேசுவார் உங்களுக்கு சில நேரத்தில் அவர் பேசுகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அதை குறித்து உங்களுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கலாம் அப்போ ஒரு தடவைக்கு உங்களை நல்லா கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுக்கு நாலு தடவை கூட கருத்தர் பேசுவார் உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் சில நேரத்தில் அது உங்களுக்கு சரியாய் அதை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்தில் பேசுவார் உங்களுக்கு நல்ல புரிய வைக்கிற அளவுக்கு அவர் பேசுவார் ஆனால் அவர் உங்களுக்கு பேசிட்டார்னா அதை குறித்து நீங்கள் மனுஷனிடத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதை குறித்து செய்யலாமா வேண்டாமான்னு அதை குறித்து நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து தவறான முடிவு எடுத்துடக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் கத்துற ஒன்று பேசிட்டார்னா அந்த காரியத்தை நேரடியாக நீங்கள் செயல்பட வேண்டும் அதுதான் விசுவாசம் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா தைரியமாக நீங்கள் செய்யணும் செய்யும் போது நிச்சயம் சொல்கிறேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு எப்படி இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான ஆசிர்வாதத்தை நீங்கள் மகிமையாக பெற்றுக்கொள்கிறதை நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் ஆபரகாமுக்கு நடந்தது இப்போ ஆண்டவரை அழைக்கும் போது அவனுக்கு எதுவுமே தெரியாது இடம் தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான் இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும் இதற்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க கட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் இதே காரியத்தை அவர் பேசுவார் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இப்போ சொல்கிறார் பாருங்க முதல் மூன்று வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன் அதன் பிறகு நான் சில காரியத்தை காட்டுற பாருங்க யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதெய்மை எனப்பட்ட பரிசையின் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு பிரதை உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து கூடுமோ என்றான் இயேசு பிரதையுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நல்ல கவனிங்க என்ன சொல்கிற பாருங்க மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதி வேண்டாம் இப்போ அது மறுபடி பிறக்கிறவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் பாருங்க காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அப்ப பாருங்க பாருங்கள் காண்டவர் எப்படி ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள் மறுபடியும் பிறந்தது பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஆவியானவரால் தன் வாழ்க்கை கத்தருக்கு விசுவாசி தொப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறவன் எப்படி இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அது சத்தத்தை கேட்கிறாய் ஆகியோ அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னா காற்று புறப்பட்டு வருது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது அது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு அந்த காற்றுக்கு தெரியாது ஆனால் அது சத்தத்தை கேட்பேன் ஆனால் அது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஆவியினால் பிறந்தவன் அப்படியே இருப்பான் எப்படி ஒரு காற்று அது பாட்டுக்கு அலைஞ்சு அப்படி போயிட்டே இருக்குது அது எப்படி போகுதுன்னு அந்த காற்றுக்கே தெரியாது அது நடத்தப்படுகிற விதத்தில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதே போல தான் ஆவியினால் பிறந்தவன் இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆவியானவரால் தொடப்பட்டு அவன் கர்த்தரை விசுவாசித்து அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை ஒருவன் பெறுகிறான் என்றால் அந்த ரட்சிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை ஒரு காற்றை போல இருக்கிறான் அவன் தனக்கு இஷ்டமானபடி அல்ல அந்த காற்று எப்படி போகிறதோ அதப்படியே அது போகும் அவனுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் ஒரு காற்று எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி போதோ அதே போல் அவனும் கத்தரால் நடத்தப்படுகிறான் அவர் எங்கிருந்து வருது எங்கே போகுதுன்னு யாருமே சொல்ல முடியாது அதே போல் அவனை யாருமே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆவியானவர் கத்தர் அவனை நடத்துகிறபடி அவன் போய்கொட்டே இருப்பான்றார் இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே யாரும் அவனை நிதானிக்க முடியாது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற காரியங்களை அவன் ஒருவனை அறிவான் அவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் அந்த காரியம் அவனுக்கு தெளிவாக இருக்கும் அதில் அவன் பிரயாணிக்கணும் இதுதான் கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து பேசியிருந்தாலும் அதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதீங்க அதை குறித்து யோசிக்காதீங்க நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கர்த்தர் இப்படி பேசுகிறாரு செய்யட்டுமா வேண்டாமா அப்படி சொல்லாதீங்க கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்ன பிறகு இப்படி செய்யலாமா வேணாமான்றது பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அதை குறித்து மறு வார்த்தை மறு கேள்வி அதை குறித்து ஒரு எந்த ஒரு விவாதம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுதான் உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளையினுடைய சரியான ஒரு நடவடிக்கை அப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபரகாம் அப்படி தான் அவருடைய விஸ்வாசம் எப்படி இருந்துச்சு கர்த்தர் அழைச்சார் எங்கே போகிறோம் கேட்கல அது எந் அந்த இடம் எப்படி இருக்கும் கேட்கல அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது கேட்கல அந்த தேசத்தை குறித்து ஏதாவது சொல்லுங்க ஆண்டவர் அவன் கேட்கவே இல்லை ஒன்றுமே கேட்கல கூப்பிட்டாரு போய்கிட்டே இருக்கிறான் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே சொல்கிறார் இந்த தேசத்திலே நீ காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ கிழக்கு மேற்கே வடக்கே தெற்கு நீ நடந்து திரி தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அது எல்லாத்தையும் உனக்கே தரவேன்ட்டார் அது வரைக்கும் அவன் எங்கே போகிறான் எதை சுதந்திரிக்க போகிறான் இனிமே எதுவுமே தெரியாது ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் நடக்க வைச்சாரு அவன் நடந்த இடமெல்லாம் அவர் சந்ததிக்கு என்று கொடுத்து விட்டார் இன்றைக்கு வரைக்கும் அந்த எல்லையில் தான் அவனுடைய சந்ததியாகி இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறார்கள் சரி இப்போது இதுதான் லட்சிக்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளையின் விசுவாசம் எப்படி எதையுமே கேள்வி கேட்காமல் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்து அதன் பின்னே நம்ம சொல்ல வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வருஷத்தில் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் இது ஒரு விசுவாசம் ரொம்ப அற்புதமான விசுவாசம் இப்போ நல்லா பாருங்கள் விசுவாசம் இன்னைக்கு உலகத்தில் போதிக்கப்படுகிற தவறான விசுவாசத்தையும் இதை நீங்கள் வந்து பார்த்த உங்களுக்கு புரிஞ்சுடும் எப்படி தவறான விசுவாசம் போதிக்கப்படுகிறது என்பதை இந்த சத்தியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ இந்த காரியங்களை வந்து நம்ம நினைக்கும்போது போது ஆபரகாமுடைய விசுவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் தேவனிடத்தில் நர்சாட்சி பெற்றான் என்று ஏற்கனவே பைபிளை போட்டாச்சு இந்த விசுவாசம் எல்லாமே நர்சாட்சி பெற்றது ஆண்டவரால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது ஆண்டவர் இந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார் இதற்கு நர்சாட்சி கொடுத்தார் இது என்ன விசுவாசம் பாருங்கள் எவ்வளோ தூரம் கான்ட்ரடிக்டாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி போதனைகளுக்கும் இன்றைக்கி சிலருடைய தவறான போதனைகளுக்கும் இந்த வேத வசனத்திற்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் இந்த இடத்தில் ஆபரகாமை குறித்து பார்க்கிறோம் ஆபரகாம் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ சீமான் அவனுடைய வீட்டில் அவனை குறித்த காரியங்கள் நீங்கள் ஆதி ஆங்கத்தில் படிச்சுட்டு நிறைய படிக்கலாம் நீங்கள் அப்புறமா தான் படிச்சுக்கோங்க நான் சொல்றதெல்லாம் அவனுடைய வீட்டிலே முந்நூற்றி பதினெட்டு வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருடைய வீட்டில் முந்நூற்றி பதினெட்டு வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு செல்வசீமான் யோசிச்சு பாருங்க முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர்கள் அவன் வீட்டில் இருக்கிறாங்க அவனுடைய ஆடு மாடுகளை பராமரிக்க அவனுடைய வீட்டில் இருக்கிற மற்ற காரியங்களை விசாரிக்க எல்லாத்தையும் கவனிக்க முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர்களை வச்சிருந்துருக்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறான் பாருங்க அவனுடைய ஆஸ்தி அவனுடைய ஆடு மாடுகளை பூமி தாங்க முடியலையாம் அவ்வளவு ஆ ஆடு மாடுகள் அவ்வளோ பெரிய மந்தை அவ்வளோ செல்வ செழிப்பு அவனுடைய வசதிக்கு அளவே கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு சீமான் அவனை ராஜாக்கள் முதற்கொண்டு அவனுடைய ஆஸ்தியை குறித்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அளவுக்கு அவன் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான் அவ்வளவு செல்வ செழிப்பு அவனுக்கு இருந்துச்சு ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவனுடைய விசுவாசம் அவனை எப்படி வாழ வைத்தது அப்படின்னா அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்டதானே அந்த தேசத்தில் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே அவன் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கூடாரங்களில் குடியிருந்தான் அப்போ இதிலிருந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அதற்கு பதில் சொல்லுது ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு நகரத்திற்கு நகரங்களுக்குள்ள அவன் காத்திருந்தான் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் அப்போ இந்த இடத்துல அவன் அப்படி கூடாரத்தில் இருந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்திற்கு அவன் காத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் தனக்கென்று ஒரு பெரிய வீட்டை கட்டலை அவனுக்கு முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர் இருந்தாங்க சொல்லியிருந்தாக்க உடனே அருமையாக அவங்க ஒரு பெரிய கட்டடத்தை கட்டியிருப்பாங்க ஆபரகாமுடைய சரித்திரம் ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வருது ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரத்திலேயே பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட சரித்திரம் பைபிளில் வந்துருச்சு அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா செங்கல் அறுத்து நிலக்கீளை வைத்து டெக்னாலஜி அன்றைக்கே டெவலப் ஆகிருந்துச்சு செங்கலை அறுத்து நிலக்கில் வைத்து கட்டட பணிகள் அன்றைக்கி நடந்திருக்குது அப்போ ஆபரகாம் காலத்துக்கு முன்னாலேயே கட்டடம் கட்டுவதற்கு மனுஷர்களுக்கு சில காரியங்களை சில யுக்திகளை எல்லாம் கற்றுக்கொண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது தன்னிடத்தில் இருந்த முந்நூற்றி பதினெட்டு வேலைக்காரர்களுக்கும் அவன் வேலை கொடுத்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப அருமையான வசதியான ஒரு பெரிய கட்டடத்தை அவங்க கட்டி எழுப்பியிருந்திருப்பாங்க ஆனால் ஆபரகாம் கடைசி வரைக்கும் தனக்கென்று ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி எழுப்பவில்லை கட்ட முடியாதவன் கிடையாது கட்ட வசதி இல்லாதவன் கிடையாது கட்டுகிறதற்கு நிலம் இருக்கிறது வேலை செய்கிறதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அந்த நாட்களில் அதை செய்வதற்குரிய காரியங்களின் வளர்ச்சி ஜனங்களுக்குள் அறிந்திருக்கிறார்கள் இது எல்லாமே இருக்குது அவன் சுலபமாய் செய்திருக்கலாம் ஆடு மாடுகளுக்கு பெரிய கொட்டாரங்களை கட்டியிருக்கலாம் பெரிய அளவில் அவனுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கலாம் நல்ல வசதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் அதை செய்யலை ஈசாக்குக்கு திருமணமான போது கூட அவன் தன் கூடாரத்திற்குள் அவன் ரெவே காலை கூட்டிக் கொண்டு போனான்னு தான் போட்டிருக்கு ஈசாக்குக்கு கூட அவன் ஒரு வீடை கட்டி கொடுக்கல கூடாரத்தை கூட கூட்டிகிட்டு போனான்னு தான் போட்டிருக்கு அப்போ இப்படி பார்க்கும்போது ஆபரகாமுடைய விசுவாசம் என்று இதை வேதம் வர்ணிக்கிறது இன்றைக்கு விசுவாசம் என்றால் எப்படி போதிக்கப்படுகிறது நீ மிகப்பெரிய செல்வ செழிப்போடு இருக்கணும் அதுதான் உன்னுடைய விசுவாசம் நீ வாழ்க்கையிலே குறைவா இருக்கிறாய்னா அது உன்னுடைய விசுவாச குறைச்சல் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில தவறான உபதேசத்தை சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நீ விசுவாசத்தில் குறைந்து போனவன் என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்துகிறதான உபதேசம் இருக்கிறது செழிப்பின் உபதேசம் என்பது அப்படி சொல்லுகிறது அப்போ உன்னுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் நீ மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் கர்த்தர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அவர் ராஜா நீ ராஜா நீ ராஜாவிட்டு பிள்ளையாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் மிகப்பெரிய செழிப்போடு வாழ்ந்தால்தான் நீ உண்மையான விசுவாசத்துக்குள் இருக்கிறாய் உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வ செழிப்பு இல்லாவிட்டால் நீ உண்மையாகவே விசுவாசத்தில் குறைந்து போனவன் என்று குறை உள்ளவர்களை அல்லது இந்த உலகத்திலே பெரிய ஆஸ்தி இல்லாதவர்களை குற்றப்படுத்தி மட்டுப்படுத்துகிறதான உபதேசங்கள் இது தவறான காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆமரகாமுக்கு வசதி இருந்துச்சு ஏன் அவன் ஒரு பெரிய கட்டிடத்தை அவன் கட்டவில்லை அவன் கூடாரத்தில் இருந்தான் அப்போ அவன் கூடாரத்தில் இருந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசத்தில் குறைந்தவனா கிடையாது அவன் கூடாரத்தில் வாழ்ந்தபடினாலே அவன் விசுவாசத்தில் குறைந்து போனவனா கிடையவே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசத்திலே சிறந்தவன் அவனை விசுவாசத்தில் கத்தர் அவனை குறித்து மெச்சிக் கொள்ளுகிறார் அப்படியானால் அவன் கூடாரத்தில் இருந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அவனுடைய ரியல் ஃபெய்த்தை நம்ம பார்க்கணும் உண்மையான விசுவாசம் இங்கே தான் பேசப்படுகிறது அவனுடைய உண்மையான விசுவாசம் முதல் கட்டத்தில் பார்த்தோம் அவன் அழைக்கப்பட்ட பொழுது தான் எங்கே போகிறேன் என்பதை கேள்வி கேட்காமல் ஆண்டவர் என்னை நடத்தினால் அது நிச்சயமாகவே சிறந்ததாகத்தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிற ஒரு தெளிவோடு கேள்வி கேட்காமல் நடந்த அடுத்தது அவனுடைய முதலாவது நல்ல விசுவாசத்தின் அடையாளம் நர்சாட்சி பெற்ற அடையாளம் ரெண்டாவது அவருடைய விசுவாசத்தின் நர்சாட்சியின் அடுத்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணினது அவருடைய விசுவாசத்தின் அடையாளம் இதுல ஏன் அவன் வாசம் பண்ணினான் தேவன் தானே கட்டி உண்டாக்கின ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான் அப்படியானால் அவனுடைய இருதயம் என்ன சொல்லியது ஏன் அவன் கூடாரத்தில் வாசம் பண்ணினான் என்றால் அவனுடைய இருதயம் பூமியிலே பதிந்திருக்கவில்லை அவனுக்கு அவ்வளவு ஆஸ்திகள் இருந்தது அது கர்த்தர் கொடுத்தது ஏராளமான ஆஸ்திகள் அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாமல் இருந்தாலும் அவனுடைய இருதயம் அதில் பதிந்திருக்கவில்லை அந்த செல்வ செழிப்பை வைத்து பெரிய கட்டடத்தை கட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அவனுடைய இருதயமோ அதிலே நாட்டம் கொள்ளவில்லை அவனுடைய இருதயமெல்லாம் இந்த உலகத்தில் என்னதான் நான் கட்டடம் கட்டினாலும் என்னதான் பெரிய மாளிகை நான் அமைத்தாலும் அதில் நான் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல நான் நிரந்தரமாய் வாழப்போகிறது என் ஆண்டவரோடு இந்த உலகத்தில் நான் எவ்வளவு செல்வ செழிப்பு எனக்கு இருந்தாலும் எவ்வளவு மேன்மைகள் வசதிகள் இருந்தாலும் அது எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது அதை விட்டுவிட்டு விட்டு நான் போய்த்தான் ஆக வேண்டும் அதை ஒரு நாள் நான் விட்டு விட்டு போய்த்தான் ஆக வேண்டும் யோசிச்சு பாருங்கள் அதுதான் உண்மை எவ்வளவு செழிப்பும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது நிரந்தரம் கிடையாது சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஒன்று உலாகிக் கொண்டிருக்கிறது ஜாய் அறக்கல் என்று சொல்லி ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு துபாயிலே பெட்ரோல் கிணறுகள் இருக்கிறது அங்கே ரிஃபைனரி அதை சுத்திகரிப்பின் இடமெல்லாம் வச்சுருக்கார் மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தர் வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு அந்த மனுஷனுடைய வீடு சமீபத்தில் போன வருஷம் அவர் ஒரு வீட்டை கேரளாவில் கட்டியிருக்கார் நீங்களும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம் போன வருஷம் கேரளாவில் ஒரு வீட்டை கட்டி அதை பிரதர்ஷ்டை பண்ணியிருக்கார் அந்த வீட்டுடைய அளவு நாற்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த வீடியோ நிறைய பேர் அனுப்பிட்டுருக்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒரு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் நாற்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு அமைப்புக்கு பட்டு அற்புதமான ஒரு பங்களா போன வருஷம்தான் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அத்தனை கோடிகளை செலவழித்து நாற்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக ஆடம்பரமான ஒரு பங்களாவாக இருக்கிறது அது உள்ளலாம் வீடியோ காட்டுறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது போன வருஷம்தான் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஆனால் இந்த வருஷம் அந்த மனுஷன் உலகத்தில் இல்லை ரெண்டே வயசு துபாயிலேயே அவர் அந்த ரிஃபைனரியில் அங்கே தனக்கு எல்லாம் வச்சுருக்கிறார் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே மறித்து போனார் இந்த காலகட்டத்தில் அந்த பாடியை இந்தியாவுக்கு கொண்டு வருகிறதே ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு செய்தி வந்தது இவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தன் அவ்வளோ பெரிய ஒரு வீட்டை கட்டி அதில் வாழ்வதற்கு ஆயுசு இல்லை போன வருஷம் கட்டி இந்த வருஷம் இந்த ஐம்பத்தோராவது வயசில் கட்டி ஐம்பத்திரெண்டாவது வருஷத்துலேயே அவன் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்போது இவ்வளவு செல்வ செழிப்போடு இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டினாலும் மனுஷன் அதில் வாழ்கிறது கிடையாது பாருங்கள் ஒரு வருஷம் கூட வாழ முடியல இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் எதுக்கு சொல்கிறேன்னா எவ்வளவு பெரிய ஒரு வசதி இந்த உலகத்தில் இருந்தாலும் எதுவும் நமக்கு இந்த உலகம் நமக்கு சொந்தமானது கிடையாது இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது சரியான விசுவாசம் என்ன தெரியுமா உங்கள் இருதயம் இந்த பூமியின் மேல் பதிக்கப்பட்டிருக்க கூடாது உலகத்தின் ஆடம்பரத்தின் மேல் உலகத்தின் வசதிகளின் மேல் உலகத்தில் இருக்கிற மேன்மைகளின் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்பட்டிருக்க கூடாது அதனால நான் எல்லாரும் வறுமையோடு இருக்கேன்னு நான் சொல்ல வரல எல்லாரும் வறுமையில் கஷ்டப்படுங்க நான் சொல்ல வரல ஆபரகாம் வறுமை உள்ளவன் கிடையாது ஆபரகாமுக்கு ஏகப்பட்ட செல்வ செழிப்பு இருந்துச்சு ஆனால் அவனுடைய இருதயம் அதில் பற்றுதலாக இருக்கவில்லை அவனுடைய இருதயமோ தேவன் தாமே கட்டி எழுப்பின அஸ்திபாரமுள்ள அந்த நகரத்திற்காகவே அவனுடைய இருதயம் காத்திருந்தது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியணும் இந்த உலகத்திலே நீங்கள் வறுமையாக இருக்கும்படி நான் சொல்லலை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்தால் நல்லது உங்களை தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஏற்ற விதத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி வசதிகளை கொடுத்தால் சந்தோஷம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அந்த வசதிகள் எவ்வளவு வசதிகள் உங்களுக்கு வந்தாலும் அதன் மேல் உங்கள் இருதையும் துளியளவும் பதிக்கப்படக்கூடாது உங்கள் இருதையும் நித்தியத்தை குறித்தே இருக்க வேண்டும் தேவன் தாமே நமக்கு கட்டி உண்டாக்கின் அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரம் ஒன்று இருக்கிறது அதற்காகவே நம்முடைய இருதயம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அதையே நம்முடைய இருதையும் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அந்த நாளுக்காக அந்த இடத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்னுடைய விசுவாசம் எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியமல்ல என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவர் நித்தியத்தில் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்வார் இதை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்கும்போது அழகாக இதை சொல்கிறார் பதினான்காம் அதிகாரத்திலே முதல் மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதது நான் சொல்லியிருப்பேன் இருக்கிறது ஆகையினாலே நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படி நான் சேர்த்து கொள்ளுவேன்கிறார் எவ்வளவு தெளிவாக நமக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இப்படி பொழுது நம்முடைய இருதயம் ஒருபோதும் பூமிக்குரிய காரியத்தில் பதிந்து விடாமல் நித்தியத்தை குறித்தே நம்முடைய இருதயம் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் சரியான விசுவாசம் அப்போது இந்த செழிப்பின் உபதேசம் மனிதனுடைய இருதயத்தை பூமிக்குரிய காரியத்திலேயே இழுக்க வைக்கிறது நான் சொல்கிறேன் பூமிக்குரிய காரியத்திற்குள் மனிதனுடைய இருதயத்தை ஒரு தேவப்பிள்ளையின் இருதயத்தை இழுத்து விடுகிறதான உபதேசம் தவறான உபதேசம் எந்த ஒரு தேவப்பிள்ளைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கூடாதுன்னு சொல்லல ஆனால் இருதயம் அதில் பதிக்கப்படாமல் நித்தியத்தின் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்பட வைப்பதுதான் சரியான உபதேசம் இன்றைக்கு ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாயிரு புறஜாதிகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் மேன்மைகளுக்காகவே பிரசங்கிக்கப்படுகிற எத்தனையோ பிரசங்கங்கள் இன்றைக்கி வருது டிவியிலலாம் வருது நீங்கள் கவனிக்கணும் ஒரு தேவ பிள்ளையின் இருதயத்தை உலக காரியத்துக்கு நேரம் விடக்கூடாது ஏன்னா உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தோடு நம்ம நிரந்தரமாக வாழப்போகிறது கிடையாது இந்த உலகத்தில் நன்மைகள் இருப்பதை குறித்து தவறு கிடையாது இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இருப்பதை குறித்து தவறு கிடையாது ஆனால் உங்கள் இருதயத்தை அதற்கு நேராக இழுத்து விடக்கூடாது உங்கள் இருதயம் அதில் பதிந்து விடக்கூடாது உங்கள் இருதயம் வரப்போகிற மகிமையான ராஜ்யம் நான் நிரந்தரமாய் வாழப்போகிறதான அந்த இடம் அதன் மேல் பதிந்திருப்பது தான் சரியான ஒரு விசுவாசம் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக காணப்பட வேண்டும் தெய்வ பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை நித்தியத்துக்கு நேராய் பதித்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் மேல் உங்கள் இருதயத்தை பதிக்காதீங்க இந்த உலகத்தின் மேல் ஒருபோது உங்கள் இருதயத்தை பதிக்காதீங்க ஆபரகாமுடைய விசுவாசம் அதுதான் இல்லையா அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் அப்படித்தான் இருந்தது நித்தியத்தை குறித்த ஒரு விசுவாசம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருந்தது இன்றைக்கும் சொல்லுகிறேன் இந்த ஆபரகாமுடைய விசுவாசத்தின் ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் முதலாவது பார்க்கும் பொழுது தேவன் அழைத்த பொழுது தான் எங்கே போகிறோம் என்பதை விசாரிக்காமல் அவன் தானாக மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அதற்கு அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய காரியத்தில் என்றைக்குமே கேள்வி கேட்காதீங்க சந்தேகப்படாதீங்க ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க அதுதான் சரியான விசுவாசம் புரிதல் அதை குறித்து அது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா தாட்டே வரக்கூடாது கண்டிப்பாக ஆண்டவர் எதை சொன்னாலும் நமக்கு நன்மை தான் ஆண்டவர் உங்களுக்கு எதை சொன்னாலும் அது நன்மை தான் என்ன சொன்னாலும் அது இன்றைக்கி வேளை உங்களுக்கு தீமை மாதிரி தெரியும் ஆனால் அதன் முடிவு கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்கும் ஆண்டவர் எதை சொன்னாலும் கண்ணை முடிவிட்டு செய்யும் அதுதான் விசுவாசம் எப்படி காற்றானது அது எங்கே போதும் தெரியாமல் அது போ அது பாட்டு அதை போக்கிலே போகிறதோ அதே போல் ஆவிக்குரியவனும் அப்படி தான் இருக்கிறான் ஆண்டவரால் இழுத்து செல்லப்படுகிறான் அவன் திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது அவனுக்கு என்று சொந்த திட்டம் இருப்பதில்லை அவன் வாழ்க்கை குறித்த அத்தனை காரியங்களையும் தேவன் திட்டமிட்டு இருக்கிறார் நல்ல கவனிங்க நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே அத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறார் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்குரிய எல்லா திட்டங்களும் அவர் கையில் இருக்குது அந்தந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை குறித்து தன்னுடைய அடுத்த திட்டத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அடுத்த காரியத்தை உங்களோடு கூட பேசுவார் அடுத்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அதற்கு அடுத்த காரியத்தை உங்களோடு பேசுவார் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் தன் கரத்திலே மொத்த திட்டத்தையும் வச்சிருக்கிறார் அந்த திட்டங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அதை குறித்து நீங்கள் யோசிக்க கூடாது அதை குறித்து நீங்கள் தடுமாறக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அதில் லாப நஷ்டம் கணக்கு பார்க்கக்கூடாது விசுவாசித்து ஆண்டவர் இழுக்கிற இழுப்புக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் விசுவாசம் போகிற இடம் எங்க எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் அவன் போனான் அதுதான் விசுவாசம் அதனால உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புங்க டோட்டலாக பிலீவ் பண்ணுங்க அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவதற்கு சந்தேகப்படாமல் விசுவாசிங்க அது கொபை பண்ணுங்கள் அந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது நான் நிறைய சாட்சி சொல்கிறேன் என் லைஃப்பில் சொல்ல முடியும் நிறைய பேருடைய லைஃப்பில் சொல்ல முடியும் ஆனால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகிறேன் இப்படி விசுவாசி பாருங்கள் சில சில காரியத்தை குறித்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி அந்த தடுமாற்றத்தை தூக்கி போடுங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசிட்டார்னா யோசிக்கவே யோசிக்காதுங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பேசாதீங்க உங்கள் சிந்தனையோடு பேசாதீங்க சுற்றி இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அது பண்ணிங்கன்னா அது தவறாக தான் போய் முடியும் ஆபரக வாழ்க்கை நிறையா இருக்குது இதை பின்னால் கூட அது ஈசாக்கை பலி செலுத்த கத்த சொல்லும் பொழுது கூட அவன் தன் மனைவியின் இடத்துல டிஸ்கஸ் பண்ணலை வேலைக்கார இடத்துல டிஸ்கஸ் பண்ணலை ஆண்டவர் சொல்லிட்டாரு போயிட்டே இருக்கிறான் அவ்வளோதான் அது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் வந்தது அது பின்னால் வரும் நாளைக்கு நம்ம பார்ப்பாத அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படியும் போது அது பெரிய ஆசீர்வாதம் அதே போல்

என்னதான் கர்த்தர் அவன் கால் மிதிக்கிற இடம் முழுசு அவனுக்கு கொடுத்தாலும் அவன் இருதயம் அந்த இடத்தின் மேலையோ அந்த இடத்திலே நிரந்தரமாய் கட்டணம் கட்டி வாழ்வதை குறித்தோ அவன் இருதயம் சிந்திக்கவில்லை அவன் சிந்தனையெல்லாம் நித்தியத்தை குறித்து இருந்தது தேவன் தாமே கட்டி எழுப்பி அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து நிற்கிற அஸ்திபாரமுள்ள அந்த நகரத்தை குறித்தே அவன் சிந்தனை இருந்தது நான் சொல்கிறேன் இந்த உலகம் எதுவுமே நமக்கு சொந்தமல்ல இந்த உலகத்தை விட்டு நம்ம பறந்து போக போகிறோம் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த உலகத்துலேருந்து ஒரு துண்டு காரியத்தை கூட நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது எதையுமே நம்ம தூக்கிட்டு போக போகிறது கிடையாது வெறும் கையாய் வந்தோம் வெறும் கையாகவே நம்ம போக போகிறோம் எதையுமே நம்ம தூக்கிட்டு போக போகிறது கிடையாது அதனால் இந்த உலகத்தின் மேல் நம்முடைய ஆசை பற்று இருக்கக்கூடாது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருங்க ஆனால் உங்கள் இருதயம் எதன் மேலும் பற்றதெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் திட்டங்கள் உலகத்துக்குரிய திட்டத்தை பெருசா போட்டுட்டு நித்தியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க தேவன் தாமே நமக்கு என்று கட்டி உண்டாக்கி இருக்கிற அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் ஒன்று இருக்கிறது அதைத்தான் இயேசு கிருஷ்ண சொன்னார் நான் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்களை வச்சிருக்கிறேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் சொல்லியிருக்கிறார் இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது அந்த நாளுக்காக அவர் திரும்பி வருகிற அந்த நாளுக்காக வந்து நம்மை கூட்டி செல்ல போகிற அந்த நேரத்திற்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் இதுதான் சரியான ஒரு விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அடுத்த சில காரியங்கள் இருக்கிறது அதை நாளை தினத்திலே நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசத்தின் ஒரு பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்க்க எங்களுக்கு செய்தீங்கப்பா தேவரீர் அவனை நீங்கள் அழைத்த பொழுது தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே போகிறோம் என்று தெரிந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கு நாம் போகிறோம் ஆனால் ஆபரகாமை கத்தல் பொழுது எங்கே போகிறேன்னு ஒரு கேள்வி கேட்கல அது எவ்வளவு தூரம்னு ஒரு கேள்வி கேட்கல அந்த இடம் நல்லா இருக்குமானு ஒரு கேள்வி கேட்கல அதை குறித்து எதுவுமே பேசலை ஆண்டவர் கூப்பிட்றாருன்னா அது நிச்சயமாய் சரியான இடமாக தான் இருக்கும் ஆண்டவர் இடத்த கொடுக்க போகிறாருன்னா அது நிச்சயமாக நல்ல இடமா தான் இருக்கும் ஆண்டவர் என்னை அழைத்து செல்லுகிற காரியம் ஆண்டவர் என்னை கொண்டு போகிறது ஒருபோதும் அது தீமைக்கு ஏதுவாக இருக்காது அது நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் இருக்கும் அதை குறித்து அவருக்கு ரெண்டாவது சிந்தனைக்கு இடமே இல்லை தான் போகும் இடம் என்பது என்னது என்பதை அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது இப்படித்தான் விசுவாசித்து கீழ்ப்படியணும் இந்த விசுவாசம்தான் உங்களை கீழ்ப்படிய பண்ணும் எதையுமே கர்த்தட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க மோசே இந்த விஷயத்தில் தப்பு பண்ணார் அதனாலே எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நாற்பது நாட்களிலே போய் சேர வேண்டிய தே தேசத்தை நாற்பது வருஷம் கழித்து அவங்க போய் சேர்ந்தாங்க உண்மையாக அது நாற்பது நாள் பிரயாணம் ஆனால் ஆண்டவர் அவங்கள ஒரு தொண்ணூறு நாள் பிரயாணத்தில் கொண்டு வந்தார் ஆனால் கடைசியில் அந்த மூணு மாத பிரயாணத்தில் வந்து சேர வேண்டிய இடம் நாற்பது வருஷம் கழித்து அவங்க சேர்ந்தாங்க சுதந்திரிச்சாங்க காரணம் என்ன அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதான அந்த தேசத்தை வேவு பார்க்க வைத்தது தான் காரியம் செஞ்சிருக்கக்கூடாது அதை செஞ்சிருக்கவே கூடாது ஒருபோதும் அதை செஞ்சிருக்கக்கூடாது தெய்வப்பிள்ளையே உடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் உன்னைக்கு பேசினார்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சிந்திக்காதீங்க நாலு மனுஷரோடு டிஸ்கஸ் பண்ணாதீங்க நாலு பேர் உங்களை டைவர்ட் பண்ணிவிடுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கொண்டு பேசிட்டார் கண்ணை முடித்து செஞ்சுட்டு போயிட்டே இருங்க யாருகிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதன் முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதுதான் அதனுடைய முதல் படி ரெண்டாவது இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததான அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ வசதி இருக்குது ஆனால் ஆப்ரஹாம் அந்த இடத்துல கட்டிடத்தை கட்டி எழுப்பல ஏன் அவன் இந்த பூமி தனக்கு நிரந்தரமானது அல்ல ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த சந்ததி உன் சந்ததிக்கு இந்த இடத்தை கொடுப்பேன் சொன்னாலும் இந்த இடம் பூமியில் எனக்கு எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அதுதான் அவனுடைய விசுவாசமாக இருந்தது பவுல் சொன்னது போல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அதுதான் நம்முடைய விசுவாசம் ஏசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிதாவின் வாசஸ்தலம் பிதா நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கிற ஸ்தலம் அங்கே நம்மை கூட்டி செல்வேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்கள் இருதயத்தை அங்கேயே பதித்திருங்க தேவன் தாமே நமக்காய் கட்டி எழுப்பின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் நமக்காக இருக்கிறது அதையே வாஞ்சித்துக் கொண்டிருங்கள் அதையே வாஞ்சித்துக் கொண்டிருங்கள் ஆண்டவர் நமக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார் பூமிக்குரிய காரியத்தின் மேல் உங்கள் இருதயம் பதிக்கப்படாமல் ஜாக்கிரதையோடு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் காரியத்திற்கு நேராக உலக ஆசைகளுக்கு நேராக உபதேசிக்கப்படுகிற உபதேசங்கள் தவறான உபதேசங்கள் நித்தியத்துக்கு நேராய் ஒரு ஆத்துமாவை வழிநடத்துகிற நடத்துகிற உபதேசம்தான் சரியான உபதேசம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் முழு இருதயத்தையும் திசை திருப்ப வைக்கிற அதன் மேல் மாத்திரமே கவனம் செலுத்தும்படி போதிக்கப்படுகிற உபதேசங்கள் அந்த செழிப்பின் உபதேசங்கள் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான உபதேசங்கள் உண்மையான விசுவாசம் என்பதன் என்ன பூமிக்குரிய காரியத்தை சுதந்திரிப்பதல்ல உண்மையான விசுவாசம் என்பது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கேற்ற விசுவாசம் அது பூமிக்குரிய காரியத்தை சுதந்திரிக்க வைக்காது அது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கும் அதுதான் சரியான விசுவாசம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபமா இருக்குதான் திரும்புங்கள் உங்களுக்கு தரப்போறேன்னு ஆண்டவர் சொல்லு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தான் நீங்க சமீபமாக மாறுறீங்க அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் பரலோகத்திற்கு நேராய் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பிரசங்கம் அவருடைய முதல் பிரசங்கமே அதுதான் பரலோகத்திற்கு நேராக தான் ஜனங்களை திருப்பினாரே தவிர பூமிக்குரிய காரியத்திற்கு நேராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை திருப்பி உபதேசிக்கவே இல்லை பூமிக்குரிய காரியத்திற்கு நேராய் ஜனங்களின் இருதயத்தை நோக்கி திசை திருப்புகிற பிரசங்கம் அது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பிரசங்கம் இயேசு கிறிஸ்து அப்படி பிரசங்கிக்கலை பரலோகத்தை காமிச்சு தான் பிரசங்கித்தார் அதுதான் சரியான விசுவாசம் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தில் நடங்க ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் தம்முடைய ராஜ்யத்தை கூட்டி சேர்ப்பார் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் சோத்திரம் ஆண்டவரே எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே தேவரீர் இந்த நாளிலும் கூடப்பா ஆபர்ஹாமுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி விசுவாசத்தை தியானிக்கும்படி செய்தீங்க அந்த விசுவாசம் ஆண்டவரே உம்மை முழுவதும் நம்பி உம்மை சார்ந்து எதையும் விசுவாசிக்காமல் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியம் ரெண்டாவது எவ்வளவுதான் ஆசித உலகத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மேல் இருதயத்தை பதிக்காமல் நித்தியத்தின் மேல் இருதயத்தை பதித்து கொள்ளுகிற விசுவாசம் ஏனென்றால் நிரந்தரமாய் வாழப்போகிறது பூமி அல்ல நிரந்தரமாய் வாழப்போகிறது பரலோகம் என்பதை விசுவாசித்து வாழ்ந்த வாழ்க்கை அந்த விசுவாசம் எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் இப்படிப்பட்ட விசுவாசமே உம்மால் நர்சாட்சி பெற்ற விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதப்பா நாங்களும் இதே விதமான விசுவாசத்தை உடையவர்களாய் இருந்து உம்மிடத்தில் நர்சாட்சி பெறுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க யாரெல்லாம் உம்மிடத்தில் நர்சாட்சி பெறுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களை நடத்துங்க காத்து கொள்ளுங்க எந்த துர் உபதேசங்களிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாப்பதற்காக சோத்திரம் ஆசீர்வதிங்க நடத்துங்க துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்